ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜியா சேனல் இன்னைக்கு பயாலஜிலேருந்து கொஸ்டின்ஸ் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கொஸ்டின் எளியின் வாழ்நாள் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் ஈயோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து நாலு மாதம் செக்கோயா மரத்தின் வாழ்நாள் பார்த்திங்கன்னா மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வருஷம் காளானின் வாழ்நாள் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அடுத்து முளைக்கீரையின் வாழ்நாள் பார்த்திங்கன்னா இருபது நாட்கள் அடுத்து செம்பருத்தியின் வாழ்நாள் சில வருடங்கள் மாமரத்தின் வாழ்நாள் பார்த்திங்கன்னா பல வருடங்கள் அடுத்து செடிகள் சூரிய ஒளியை நோக்கி வளைந்து செல்வது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒளி நாட்டம் அடுத்து வேர்கள் நீர் இருக்கும் திசையை நாடி செல்வது பார்த்திங்கன்னா நீர் நாட்டம் அடுத்து புவியீர்ப்பு விசை இருக்கும் இடத்தை வேர் வேர்கள் நாடி செல்வது பார்த்திங்கன்னா புவி நாட்டம் அடுத்து வெட்டும் பற்களின் எண்ணிக்கை எட்டு அடுத்து கோரை பற்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நான்கு பற்களின் எண்ணிக்கை எட்டு பின் பற்களின் எண்ணிக்கை பன்னிரெண்டு உணவு சேமித்து வைக்கும் உறுப்பு பார்த்திங்கன்னா இறைப்பை அடுத்து இறைப்பையில் சுரக்கும் அமிலத்தின் பெயர் பார்த்திங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அடுத்து உடலின் மிகப்பெரிய சுரப்பு பார்த்திங்கன்னா சுரப்பி பார்த்திங்கன்னா கல்லீரல் அடுத்து கல்லீரலில் உள்ள பையின் பெயர் பார்த்திங்கன்னா பித்தப்பை அடுத்து கல்லீரல் பாதிப்பினால் ஏற்படும் நோய் பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை அடுத்து இறைப்பையின் கீழ் காணப்படுவது பார்த்திங்கன்னா கனயம் அடுத்து கணயம் இலை வடிவத்தில் இறைக்கும் அடுத்து சுவாசித்தல் இரண்டு வகைப்படும் உள் சுவாசம் வெளி சுவாசம் மார்பு அறையில் உள்ள நுரையீரல்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இரண்டு அடுத்து இரண்டு நுரையீரல்களுக்கும் ஒரு படலத்தால் சூழப்பட்டிருக்கும் அடுத்து நுரையீரல்களை சூழ்ந்திருக்கும் முறையின் பெயர் பார்த்திங்கன்னா ப்ளூரா அடுத்து இரண்டு நுரையீரல்களுக்கு இடைப்பட்ட தூரம் பார்த்திங்கன்னா மீடியா ஸ்டினம் அடுத்து ஒரு நுரையீரல் முந்நூறு மில்லியன் காற்றுப்பைகள் காணப்படும் அடுத்து காற்றுப்பைகளின் வேறு பெயர் பார்த்திங்கன்னா அல்வியோலை அல்வியோலை அடுத்து காற்று பையின் விட்டாரம் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ அடுத்து சுவற்றின் வெளிப்பரப்பில் காணப்படும் வலைப்பின்னல் பார்த்தீங்கன்னா இரத்த தந்துவி தந்துவி அடுத்து உத உதர விதானம் சுருங்கி விரிவது பார்த்தீங்கன்னா உள் சுவாசம் அடுத்து காற்றின் அழுத்தம் குறைவாக காணப்படுவது உள் சுவாசம் அடுத்து உதர விதானம் தளர்வடைவது பார்த்தீங்கன்னா வெளி சுவாசம் அடுத்து காற்றின் அழுத்தம் அதிகரித்து காணப்படுவது வெளி சுவாசம் அடுத்து உடலில் முக்கிய கடத்தி மண்டலம் பார்த்தீங்கன்னா ரத்தம் அடுத்து திரவ இணைப்பு திசு என்பது ரத்தம் அடுத்து இரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவின் அளவு பார்த்திங்கன்னா ஐம்பத்தைந்து சதவீதம் அடுத்து பிளாஸ்மாவில் உள்ள நீரின் அளவு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அடுத்து இரத்த சிவப்பணுக்கள் வட்ட வடிவமானது அடுத்து இரத்த சிவப்பணுக்களின் ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றி இருபது நாட்கள் அடுத்து இரத்தத்திற்கு சிவப்பு நிறம் தருவது பார்த்திங்கன்னா இரத்த சிவப்பணுக்கள் அடுத்து இரத்த சிவப்பணுக்களில் இரும்பு சத்து அதிகம் அடுத்து இரத்த சிவப்பணுக்கள் உருவாகும் இடம் பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜை அடுத்து இரத்த சிவப்பணுக்கள் அழியும் இடம் பார்த்திங்கன்னா கல்லீரல் மற்றும் மண்ணீரல் அடுத்து ஒரு மில்லிகிராம் இரத்தத்தில் ஐந்து முதல் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் இரத்த சிவப்பணுக்கள் உள்ளன அடுத்து இரத்த சிவப்பணுக்கள் குறைவினால் ஏற்படும் நோய் பார்த்தீங்கன்னா இரத்த சோகை அடுத்து இரத்த அணுக்களின் வடிவம் பார்த்திங்கன்னா முறையற்ற அமீபா வடிவம் அடுத்து இரத்த வெள்ளை அணுக்களின் வாழ்நாள் பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு வாரம் வரைக்கும் அடுத்து இரத்த வெள்ளை அணுக்களில் ஹீமோகுளோபின் கிடையாது அடுத்து ஒரு மில்லிகிராம் இரத்தத்தில் எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் இரத்த வெள்ளை அணுக்கள் காணப்படுகின்றன அடுத்து இரத்த வெள்ளை அணுக்கள் தோன்றும் இடம் பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜை மற்றும் நினநீர் சுரப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிவடைந்தது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ண